Hi friends, welcome to everyone's the help of it and know something new today that the Gulam Balang Baber Ungal Naan. In England, the Pagapra, Rimadina, Unum Pusalam Pagapura, Chinella or Kutiano video or Glame, Abdinaga in the video, other initial Rimadina, Independent, Nuthi, and an article Mala or Villa Abdinsuloda, or Visha on the Konda Ranga Abdinga Marisola. Yena Bather bring money and getting nine, Nick when the Konda Tricky, Yena the Arguing Everything, World Mental Health Day, Abdinga or Nana Rexe, Yena Bather World Mental Health Day, Abdinga getting now, Mana no Illa. இருக்கணும் அப்படிங்கறத கொண்டாடுற ஒரு நாளா தான் இந்த நாள் இருக்குது. சோ இது வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் இத கொண்டு வந்திருக்காங்க அப்படினா இது வந்து ஆர்கனைஸ் பண்ண யார் அப்படினா World Health Organization. சோ அமெரிக்கா கூட இவங்க எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படிங்க பாத்தீங்கன்னா கொரோனா வந்தது இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பட் மறச்சிட்டாங்க அப்படிங்கற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பேகிட்டு இருக்கு. இருந்தாலுமே இவங்க சொன்னது வந்து இன்னுமே நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. கேட்டு தான் இருக்கணும். அத நல்ல விஷயம் சொன்னா யார் வேணாலும் கேட்கலாம்ல அப்படிங்கற மாதிரி தான். இவங்களுமே நல்ல விஷயம் சொன்னா யார் வேணாலும் கேட்கலாம்ல. சோ அதனால தான் இந்த World Mental Health Day வந்து கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கும் மேல இது வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படினு சொல்ல முடியும். இந்த World Mental Health Day எதுக்காக இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த உலகத்துல வந்து சூசைட் அப்படிங்கிற விஷயம் எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்ப மனசுல ஒரு நிம்மதியோ இல்ல மனசுல ஒரு அழுக்கோ எப்ப பதியுதோ அப்பந்தான் அவனுக்கு வந்து ஒன்னு கொலை பண்ண தோணும் இல்ல சூசைட் பண்ண தோணும். சோ இந்த விஷயங்கள் எதுவுமே தோணக்கூடாது ஒரு மனுஷனுக்கு. அதனாலதான் அது ஒரு அவேர்னஸா இருக்கட்டும். சூசைட் வந்து எதுக்குமே தீர்வு கிடையாது. இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸா இந்த நாள் வந்து அமையணும் அப்படிங்கறதுதான் இந்த நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த சூசைட் அப்படிங்கிற இந்த ரேட் வந்து எப்படி இருக்கு சூசைட் ஒரு ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படிம்பாங்களே ஸோ அந்த மாதிரி தான் எக்கனாமிக் ரேட் அந்த மாதிரி சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வருஷத்துக்கு வருஷம் அந்த சூசைட் பண்ணவங்களோட விகிதம் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து. பட் இருந்தாலுமே அவங்க வருஷம் வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து இப்படியாச்சும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனாலே இது வந்து குறைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து முடிக்க ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து அந்த சொசைட்டியை பொறுத்தான் எல்லாருமே மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு நம்ம எல்லா தப்பையும் தூக்கி சொசைட்டி மேலே போட்டுடலாமா அப்படிங்கிறீங்கன்னா நான் கூட இல்லை தான் நீங்கள் கூட இல்லை தான் எல்லாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் சூசைட் வந்து எதுக்குமே தீர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க வாழ்ந்துருந்தாங்க. அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்கள பற்றி பார்க்க போகிறதில்ல சும்மா சொல்ல போகிறேன் வேற ஒன்றும் இல்லை. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்கிற ஒருத்தவங்க தான். ஸோ இவங்கள பற்றி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கேட்பீங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துருங்க அப்படின்னு ஒருவேளை கொடுக்க மறந்துட்டேன்னா அதெல்லாம் கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதாவது யார் ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க பிறந்தோடனே பிரிஞ்சுட்டாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க அம்மா வீட்டில் தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவோட வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்டதாக இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்க. இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையை வந்து அந்த இடத்துலையே முடிச்சிருக்கலாம். பட் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் சரி கிடையாது நம்ம நான் அப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இடத்த மாற்றி அவங்களோட ஸ்டைலே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடம் நமக்கு வந்து கெட்டதாக இருக்குது அப்போ நம்ம வந்து வேற ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அதான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்க ஒரு ஷோக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே டிஆர்பி வந்து அமெரிக்காவில் வந்து எகிரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அவங்க வந்து அன்றைக்கி சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயம்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அதனால் நான் என்ன சொல்லுவாரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே எதுக்குமே சூசைட் அப்படிங்கிற காரணம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் இப்போ நீட்டாக இருக்கட்டும் ஜேஇஆ இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணுறாங்க. உடனே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் நடத்தினா தற்கொலை பண்ணுறாங்க ஆனால் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் எக்ஸாமை கேன்சல் பண்ணதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 12th எக்ஸாம் நடக்கும்போது கூட நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ண தான் செய்வாங்க அதுக்குன்னு எல்லா எக்ஸாமும் கேன்சலாக பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அதை மாற்றணும் சொசைட்டிலேயே மாற்றணும் அப்படின்னா அதை வந்து மாற்றலாம். பட் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த சூசைட் அப்படிங்கிற விஷயம் எதுக்குமே காரணமாக இருக்காது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் இன்றைக்கி என்னடா வீடியோவில் சுற்றி வளைச்சி இங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நீங்கள் கேட்பீங்க. அதாவது நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எதுக்குமே சூசைட் வந்து ஒரு காரணமாக இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே மூலமாக அதனால தான் இந்த வீடியோவே இல்லை நான் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த நாளாக இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களும் கொஞ்சம் அப்படி யாருக்காச்சும் ஒரு சூசைட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றிக்கிடுவாங்கள்ல அதுக்காக தான் இந்த வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு இல்லை இந்த மேட்ரும் இல்லை இருந்தாலும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம கமெண்ட்டில் ஏதாவது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்ருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்க்காதீங்க. இதை நல்ல வீடியோ நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதை பார்த்துட்டு நம்ம சேனலில்
பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கார்ட் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடும், பக்கத்தில் பெல் ஐக்கான் ஃபார்ம் ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, ஆல் பர்சனலைஸ்ட் நன் அப்படின்னு, அது நீங்கள் ஆல் அப்படிங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நான் போகிற எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துடலாம் என்று கூறிவிட்டு அடுத்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.